வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் மீது வந்துள்ள புகார்கள் குறித்தும் விசாரணை மேற்கொள்ளப்படும். கழகத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க அர்ப்பணிப்போடு செயல்பட வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்களுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தல். முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்காவில் இருந்தாலும் கட்சியையும் அரசையும் கவனித்துக் கொண்டிருப்பேன். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரை. சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். திமுக முப்பெரும் விழாவை சென்னையில் நடத்த தீர்மானம். நிதி பகிர்வில் தமிழ்நாட்டுக்கு வஞ்சனை காட்டும் ஒன்றிய பாஜக அரசுக்கு கண்டனம். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் உருவம் பொறித்த 100 ரூபாய் நாணயம் வெளியிடும் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி. கலைஞரின் புகழ் மகுடத்தில் மற்றும் ஒரு வைரமாக நாணய வெளியீடு அமையும் என்றும் பெருமிதம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதிய நாடாளுமன்ற தேர்தல் 2024 40-40 தென்திசையின் தீர்ப்பு என்ற நூல் வெளியீடு. திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன் வெளியிட்ட புத்தகத்தை மூத்த நிர்வாகிகள் பெற்றுக்கொண்டனர். நடைபெற்ற அவருடைய வரும் உள்ளாட்சி தேர்தல் மற்றும் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் அதிமுக மகத்தான வெற்றி பெற பாடுபடுவோம். இபிஎஸ் முன்னிலையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் சூளுரை. மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு போதுமான நிதியை ஒதுக்காத மத்திய அரசுக்கு அதிமுக கண்டனம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவிற்கு காரணமான திமுக அரசை கண்டிப்பது உள்ளிட்ட 9 தீர்மானங்கள் நிறைவேற்றம். மாநகர போக்குவரத்து கழகத்தில் பணிக்காலத்தில் இறந்த பணியாளர்களின் 8 வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணை. சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆணைகளை வழங்கினார் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர். தமிழ்நாட்டு ரயில் திட்டங்களுக்கு நிதி ஒதுக்காத மத்திய அரசுக்கு திமுக எம்பி டி ஆர் பாலு கண்டனம். 1000 ரூபாயை பிச்சை போட்டுகிறார்கள் என்றும் ஆவேசம். கொல்கத்தா சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் கனிமொழியும் இதுவரை ஏன் வாய் திறக்கவில்லை? திமுகவினர் இதுவரை ஏன் ஒரு ட்வீட் கூட பதிவிடவில்லை என்றும் குஷ்பு சரமாரி கேள்வி. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது SSLV D3 ராக்கெட். புவி மற்றும் சுற்றுச்சூழலை கண்காணிக்க EOS-08 செயற்கைக்கோளை விண்ணுக்கு அனுப்பியது இஸ்ரோ. சூப்பர்ப் லிஃப்ட் ஆஃப் SSLV D3 EOS-08 மிஷன். SSLV D3 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தம். இஸ்ரோ விஞ்ஞானிகள் மகிழ்ச்சி. ரயில்
ரவுடியை துப்பாக்கியால் சுட்டு பிடித்த பெண் உதவி ஆய்வாளரை முடியை பிடித்து இழுத்து போட்டு தாக்கிய போதை பெண். காயமடைந்த பெண் உதவி ஆய்வாளர் கலைச்செல்விக்கு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சிகிச்சை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நீடிக்கும் கனமழையால் தேனி கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை. நாகை துறைமுகத்தில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு கப்பல் பயணம் தொடங்கியது. சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடந்து முடிந்த நிலையில் புறப்பட்டது கப்பல். மின் விபத்தை தடுப்பதற்கான பாதுகாப்பு வழிமுறைகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும். அலட்சியம் காட்டினால் பணி நீக்கம் போன்ற தண்டனைகள் வழங்கப்படும் என்று கண்காணிப்பாளர்களுக்கு மின்வாரியம் எச்சரிக்கை. திருநெல்வேலி மாநகர பேருந்துகளில் சாதிய பாடல்களை ஒலிக்க செய்தால் கடும் நடவடிக்கை. நடத்துனர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும் காவல்துறை எச்சரிக்கை. குற்றாலம் சாரல் திருவிழாவை துவக்கி வைத்தார் மாவட்ட ஆட்சித்தலைவர். ஐந்தருவி எக்கோ பார்க்கில் அமைக்கப்பட்ட மலர் கண்காட்சியும் தொடக்கம். திருமுல்லை வாயிலில் நகைக்கடை உரிமையாளரை வெட்டி நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதாக புகார். தீபாவளி ஃபண்டு கொடுக்க வேண்டும் என்பதால் நகைக்கடை உரிமையாளர் நாடகமாடுகிறாரா என்று போலீசார் விசாரணை. புதுச்சேரி மாநிலம் வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் தேர் திருவிழா கோலாகலம். துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. மேற்கு வங்கத்தில் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம். உரிய நீதி கிடைக்க வேண்டி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவர்கள் 500க்கும் மேற்பட்டோர் தொடர் போராட்டம். சுதந்திர தின விழாவில் ராகுல் காந்திக்கு கடைசி வரிசையில் ஒதுக்கப்பட்ட இருக்கை. காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம். மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட் மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் எப்பொழுது? இன்று பிற்பகல் 3 மணிக்கு தேர்தலுக்கான தேதியை அறிவிக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம். கொல்கத்தாவில் மருத்துவ மாணவி கொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாளை ஒரு நாள் முழு வேலை நிறுத்தம். புறநோயாளி பிரிவு அறுவை சிகிச்சைகள் நடைபெறாது என்றும் இந்திய மருத்துவ சங்கம் அறிவிப்பு. குரங்கம்மை நோய் பரவல் குறித்து உலக நாடுகளுக்கு உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதுவரை குரங்கம்மை தொற்றுநோய் பாதிப்பு இல்லை என்றும் தகவல். எழுபதாவது தேசிய திரைப்பட விருதுகள் இன்று அறிவிப்பு. தமிழ் திரைப்படங்களுக்கு விருதுகள் கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பில் ரசிகர்கள்.